பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு மூன்று இயற்கணிதம் பயிற்சி 3.12 ஏழாவது கணக்கு பார்க்குறோம். 70 மீட்டர் இடைப்பட்ட தொலைவில் உள்ள இரு அரங்குகளில் இசை ஒலிக்கப்படுகிறது. முதல் அரங்கில் 4 பாடகர்களும் இரண்டாம் அரங்கில் 9 பாடகர்களும் பாடுகிறார்கள். சம ஒலியளவில் இசையை கேட்க விரும்பும் ஒரு நபர் இரு அரங்குகளுக்கும் இடையில் எங்கு நிற்க வேண்டும்? குறிப்பு: ஒலி அளவுகளின் விகிதமும் இடைப்பட்ட தொலைவுகளின் வர்க்கத்தின் விகிதமும் சமம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வரைபடம் மாதிரி ஒன்று கொடுத்துடலாம். ஒரு நேர்கோடு வரைகிறோம். இது முதல் அரங்கம். முதல் அரங்கத்தை ஏன்னு கொடுத்துடலாம். இரண்டாவது அரங்கம் பி. முதல் அரங்கில் பாடக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை 4. 4 பாடகர்கள் முதல் அரங்கில் பாடுகிறார்கள். இரண்டாம் அரங்கில் 7 பாடகர்கள் பாடுகிறார்கள். நபர் வந்து இரண்டு அரங்கத்திற்கும் இடைப்பட்ட ஏதாவது ஒரு இடத்தில் நிற்கிறார். இது நபர் இருக்கும் இடம். முதல் அரங்கிற்கும் அந்த நபருக்கும் இடையேயான தொலைவை எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கலாம். அந்த நபருக்கும் இரண்டாவது அரங்கிற்கும் இடைப்பட்ட தொலைவு, மொத்த தொலைவு இரண்டு அரங்கத்திற்கும் இடைப்பட்ட தொலைவுனா 70 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. முதல் அரங்கிற்கும் நபருக்கும் இடையேயான தொலைவு எக்ஸ்னா, அந்த நபருக்கும் இரண்டாவது அரங்கிற்கும் இடையேயான தொலைவு 70 மீட்டர் இருந்து எக்ஸை கழிச்சுக்கலாம். இப்போ 70 - x மீட்டர், 70 - x மீட்டர். இந்த நிபந்தனைகள் நம்ம இந்த வரைபடத்தில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். இசையை கேட்க விரும்பும் நபர் முதல் மேடையில் இருந்து நிற்கும் தூரம் எக்ஸ் மீட்டர் எங்க? நபருக்கும் இரண்டாவது அரங்கிற்கும் இடைப்பட்ட தூரம் 70 - x எடுத்திருக்கிறோம். 70 - x மீட்டர் என்க. கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனை மதிப்பை கணக்கிடுவதற்கு ஒலி அளவுகளின் விகிதம். ஒலி அளவுகளின் விகிதம்னா முதல் அரங்கில் எத்தனை பேர் பாடுறாங்க? 4 நபர்கள். இரண்டாவது அரங்கில் 9 நபர்கள் பாடுகிறார்கள். அதனுடைய விகிதம் அப்போ 4:9. எதற்கு சமம்னு கொடுக்கப்பட்டு இருக்கு? இடைப்பட்ட தொலைவுகளின் வர்க்கத்தின் விகிதம். இடைப்பட்ட தொலைவு முதல் அரங்கிலிருந்து நபருக்கு உண்டான தொலைவுன்னா எக்ஸ், அதனுடைய வர்க்கம்ங்கிறப்ப x2:2. இரண்டாவது அரங்கத்திற்கும் அதாவது நபருக்கும் இரண்டாவது அரங்கத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு 70 - x, அதனுடைய வர்க்கம் அப்படிங்கிறப்ப 70 - x2 எழுதிக்கலாம். இதை சுருக்கணும் அப்படின்னா ஒரு இருபடி சமன்பாடு நமக்கு கிடைக்கும். ரேஷியோவில் இருக்கிறதே ஃப்ராக்ஷனில் எழுதலாம். 4/9 = x²/70 - x2. இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதே போல் 9 இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 × 70 - x²=9 × x², 9 × x². 70 - x²க்கு a - b² ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். a² - 2ab + b². இப்போ 4 = 70² - 2ab. a²(x) + b²(x²=9x²). 4 × 70² = 70. அப்போ 7×7 = 49. 2 0 ஆட் பண்ணிப்போம். 2×70 = 140x + x²=9x². உள்ளார பெருக்கிக்கலாம். 4×4900, ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பு 19600. -4×140 560x + 4x²=9x². 19600 - 560x + 4x²+9x² இடது பக்கம் வரப்போ -9x²=0. ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 19600 - 560x, 4 - 9 - 5x²=0.
இதில் எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பானது எதிர்குறியில் இருக்குது, அது பாசிட்டிவாக வரணும் அப்படிங்கிறப்ப ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா -5 எக்ஸ் ஸ்கொயர் +5 எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். -560 எக்ஸுங்கிறது +560 எக்ஸ் -19600 =0. இப்போ இந்த அனைத்து மதிப்புகளுமே 5 வகுபடும் அப்படிங்கிறதுனால 5 வகுத்துக்கலாம். 5x² / 5 +560 எக்ஸ் பை 5 -19600 / 5 =0. 5 மீதி 1 10 ரெண்டு முறை 5 19 3 15 மீதி 4 46 9 45 மீதி 1 2 10 0. இப்போ என்ன மதிப்பு இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் +112 எக்ஸ் -3920 =0. இது ஒரு இருபடி சமன்பாடாக அமையுது. இதை காரணிப்படுத்தலாம். காரணிப்படுத்துகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் 1 மாறிலி உறுப்பெண்ணாக இருக்குது 3920 +(-) 1 பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதே மதிப்பு தான். இரண்டு எண்களை பெருக்கிறப்ப 3920 கிடைக்கணும். கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா +112 கிடைக்கணும். எந்த இரண்டு எண்களை பெருக்கிறோம் அப்படின்னா 28 × 140 பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மதிப்பு கிடைக்கும். +142 அப்படிங்கிறதுனால 140 +112 கிடைக்கணுங்கிறதுனால 140 பிளஸ் குறியும் 28 மைனஸ் குறியும் கொடுத்துடலாம். இது போல் எண்களை பிரிக்க நமக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஃபார்முலா மெத்தடோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் -b √(b²-4ac/2a). அதில் ஏபிசியோட மதிப்புகளை பிரதியிட்டு கணக்கிட்டுட்டோம்னா இதே மதிப்பு தான் நமக்கு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் 1 இருக்கிறதுனால காரணிப்படுத்திருக்கக்கூடிய எண்களை அப்படியே எடுத்து எழுதிடலாம். எக்ஸ் -28 எக்ஸ் +140 = 0. இரண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் -28 = 0 எக்ஸ் +140 = 0. -28 வலது பக்கம் போகிறப்ப +28 +140 அப்படிங்கிறது வலது பக்கம் போகிறப்ப -140. எக்ஸ் என்பது தூரத்தை குறிப்பிடும். அப்போ தூரமானது எதிர்குறியில் இருக்கிறது ஏற்புடையதல்ல. எக்ஸ் -140 என்பது ஏற்புடையதல்ல. எக்ஸின் மதிப்பு என்னவா இருக்கும்? 28 மட்டும்தான். எக்ஸின் மதிப்பு 28. அதாவது முதல் அரங்கத்திற்கும் நபருக்கும் இடையேயான தொலைவு 28. இரண்டாவது நபருக்கும் இரண்டாவது அரங்கத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு என்னன்னு எடுத்திருக்கிறோம், 70 - x. அதனுடைய மதிப்பு கணக்கிடுவோம். 70 - 28 ரெண்டையும் கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 42 இதனுடைய மதிப்பு. தர்ஃபோர் இசையை கேட்க விரும்பும் நபர் முதலரங்கில் இருந்து 28 மீட்டர் தொலைவிலும் இரண்டாம் அரங்கில் இருந்து 42 மீட்டர் தொலைவிலும் நிற்க வேண்டும். தேங்க்யூ.